சக்தி கிருத்திகை மற்றும் பெரியபாளையம் பவானியம்மன் திருக்கோவில் ஆடி மாத விழா தொடர்பான கலந்தாய்வு கூட்டம் மாநில இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. திருத்தணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் சேகர் பாபு, கொரோனா ஊரடங்கு காரணமாக கோவில் திருவிழாக்கள், பூஜைகள், யாகங்கள் உள்ளிட்டவற்றை நடத்துவதற்கு தடை நீடிக்கிறது என்றும், வரும் 30ஆம் தேதிக்கு பிறகு தளர்வுகள் எவ்வாறு வழங்கப்படுகிறதோ அதை பொறுத்து மற்ற முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் வனப்பரப்பை விரிவாக்கும் வகையில் மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்கும் பணிகளை தமிழக அரசு சிறப்பாக மேற்கொண்டு வருகிறது என்று மாநில உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் 500,000 மரக்கன்றுகளை நட்டு வளர்க்கும் மாபெரும் பணியை இன்று தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டத்தை பசுமை நிறைந்த மாவட்டமாக மாற்றும் வகையில் அதிக எண்ணிக்கையிலான மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக மரக்கன்றுகள் நடும் பணியை இயக்கமாக முன்னெடுக்க சேவை மனப்பான்மையுடன் பல தன்னார்வலர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து செயல்படுகின்றனர். மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை, நெடுஞ்சாலைத்துறை ஆகியவற்றுடன் இணைந்து 15,000 மரக்கன்றுகளும் 25,000 பனை விதைகளும் நடுவதற்கும் மாவட்ட நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. சென்னை பெங்களூரு விரைவு சாலை திட்டத்திற்காக டிலம் கையகப்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு தடை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவிற்கு பதில் அளிக்குமாறு மத்திய அரசுக்கும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திற்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட வழித்தடத்தில் உள்ள நில உரிமையாளர்களுக்கு இழப்பீட்டுத் தொகையாக 12 கோடி ரூபாய் அளிக்கப்பட்டுள்ள நிலையில், தற்போது புதிய வழித்தடம் அமைப்பது தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் விதிகளுக்கு முரணானது என்று இந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே புதிதாக சுமார் 200 விவசாயிகளின் நிலம் கையகப்படுத்தும் பணிகள், நில அளவை பணிகள் உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் இந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் மகளிர் பாதுகாப்புக்கான இளஞ்சிவப்பு பாதுகாப்பு என பொருள்படும் பிங்க் ப்ரொடக்ஷன் திட்டத்தை அம்மாநில காவல்துறை தொடங்கியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் பொது இடங்கள், தனிமையான இடங்கள் மற்றும் டிஜிட்டல் முறைகள் ஆகியவற்றில் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும் என்று கேரள காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்திற்கென ஒதுக்கப்பட்ட 10 கார்கள், 40 இருசக்கர மோட்டார் வாகனங்கள், 20 சைக்கிள்கள் ஆகியவற்றை கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வரதட்சணை தொடர்பான பிரச்சனைகள், டிஜிட்டல் வழியான தொந்தரவுகள், பொது இடங்களில் அவமானப்படுத்துவது போன்றவற்றில் இருந்தும் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது.